பிரதர் வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்காரு. போட்டி இருக்கு, போட்டி பாருங்க. அவியல் எப்படி ரெடி ஆயிட்டு இருக்கா? நான் சாப்பிட்டுட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. நல்ல வயிறார சாப்பிடுங்க. Good morning dear brothers and sisters. Wedding day இன்னைக்கு கிளம்பியாச்சு. Family wedding day. சோ நல்லா பாருங்க, அனிதா வந்து பக்கவா ரெடி ஆயிட்டா. அத்தை கிளம்பலாமா? வெட்டிங்க்கு வந்து நம்ம எல்லாரும் காலையில இந்த மாதிரி சூப்பரா கிளம்புவோம். எதுக்காக அப்படினா சாப்பிரதுக்கு இல்ல. மணமக்களை வாழ்த்துறதுக்கு. நான் சொல்லல. மணமக்களை வாழ்த்துறதுக்காக நம்ம வந்து கிளம்புவோம். நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க. சாப்பிட நான் போறேன் அப்படினு சாப்பிடலாம். நான் போல. அம்மா நம்ம எங்க போறோம்? ஃபங்க்ஷனுக்கு. ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன கொடுப்பாங்க? சாப்பாடு. சாப்பாடு. அவ்வளவுதான். அதுதான் விஷயம். நீ சொல்லுமா, எங்கம்மா போறோம்? ஃபேவி. ஃபேவியா? சரி, என்ன கொடுப்பாங்க அங்க? என்ன கொடுப்பாங்க? ஃபுடா? பாருங்க, ஜேடன் கூட சொல்கிறான் பார்த்தீங்களா. ஸோ டேரெக்டாக நம்ம எங்கே போகிறோம்? கூட்டாம்புலி. கூட்டாம்புலின்னு ஒரு இடம் இருக்குது, புதுக்கோட்டை கூட்டாம்புலி. நேற்றுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அங்கே போயிட்டு அங்கேருந்து சாயர்புரம் சர்ச்சுக்கு வந்து போகிறோம். சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டான சர்ச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓல்டு சர்ச்சா? வெட்டிங் எப்படி போகுது? இந்த வெட்டிங் வைப்ஸ் தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வெட்டிங் எப்பவுமே இப்படி தானே இங்கே நடக்கும். இங்கே இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம்? மாப்பிள்ளை வீடு. மத்தியானம் அப்புறம் நைட்டு ஒரு சூப்பரான டே இஸ் ஆன் தி வே. ஒன்லி ஃபார் மை டியர் பர்சன் சிஸ்டர்ஸ், உங்களுக்கும் இந்த டே சூப்பராமே வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த மாதிரி ஊருக்கு போய் வெட்டிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏய், நீ ஏன்டா லேசாக ஊத்துட்டு இருக்க? ஜேடன் ஜேடன் போதுண்டா, எழுந்தா போலாமா? ஆ, போலாம் 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 போலாம். எங்கே உங்கள் கோட்டை? எங்கே வேர்க்குது? அதனால கழட்டிட்டியா? இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொன்னியா? எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளு. ஏ, கிளி மாதிரி கத்திட்டு இருக்கான். அனிதா தான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கேமராமேன். அங்க ஃப்ரண்ட்ல போனா சம தூரமா. அடுத்த ஷாட்ஸ் எல்லாம் அனிதா எடுக்க போறா. வெட்டிங் ஷாட்ஸ் பாருங்க. சாயர்புரம் சர்ச்சுக்கு வந்தாச்சு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு இந்த தட்டில் நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஆ சீர்வரிசை, சீரல், சீரெல்லாம் கொடுத்தாச்சு. இல்லை, இதை இப்போ குழம்பு வச்சு கொடுப்பாங்க. சாப்பிடுவோம். அவங்க சாப்பிடுவாங்க. ஓகே, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே சர்ச்லேயே. ஸோ பக்கத்தில் வந்து மந்தி ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜோனா, நீ எப்போ வந்த? நீ எப்படி எழுப்புன? தூங்கி ஹைபி கொடுங்க சரி. ஓ, ஒன்று போதுமா? ஒன்று ஒன்று ஒன்று. அனிதா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொரு இழப்பா. தம்பி வந்து எனக்கு போட மறந்துட்டாரு. ஆமாம் ப்ரோ, ஒரு ஹாய் சொல்லுங்க. தனியாக இடம் பிடிச்சிருக்கா. நல்லா இருக்கு டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ எம் என்ஜாயிங் திஸ் பிளேஸ். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். காலையில் எழுப்புனதுலேருந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை தான் நினச்சிட்டு இருந்தேன். அனிதா யார்? நான் நம்மளை கேமராமேன் வீடியோ எடுக்கிறாரு. நம்ம அவர் அனிதா சாப்பிட்டு சொல்லி எப்படி இருக்குன்னு? சங்கீதா பொங்கல் மாதிரி. சங்கீதா பொங்கல் ரெண்டு உனக்கு மட்டும் ரெண்டு வச்சிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல். யூஷுவலா நான் வெளியே டிராவல் பண்ணும்போது பொங்கல் தான் சாப்பிடும். பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. பொங்கல், அதுக்கப்புறம் இட்லி. வரி வா, சூப்பரான காம்பினேஷன். பிரதர்ஸ் ஃப்ரம் சாயர்புரம், ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹலோ. ஆக்சுவலாக நான் தான் வந்து நன்றி சொல்லுங்க, ஏன்னா நான் வந்தோடனே நீங்கள் எனக்கு சாப்பாடுலாம் போட்டுருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு என்ன ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உள்ளே என்ட்ரு ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பாரிஷ் ஹால், மண்டபம்னு சொல்லுவாங்க சர்ச்சில். வெட்டிங்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும். இந்த ஹாலோட ரைட் சைடில் தான் வந்து சர்ச் இருக்கு. சர்ச்சுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிரம்மாண்டமான வெடியை போட்டு பிரம்மாண்டமான மேசிவான குக்கிங் வந்து நீங்க பார்க்க போறீங்க மத்தியான லஞ்சுக்கு. Look at that. அண்ணா ஹாய். ஆ ஹாய் அண்ணா. ரைஸ் எவ்வளவு பெரிய பாத்திரத்துல இருக்குன்னு. பிரதர் ஹலோ. ஹலோ ஹலோ. பிரதர் வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்காரு. மட்டனா? மட்டன் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது மொத்தம் எத்தனை கிலோ கறி? 125 கிலோ. 125 ஆ? 125. ரைட். இது மட்டன் தான். இது மட்டன் தான். ஓ, அப்ப ரெண்டு பாத்திரம் ஃபுல்லாவே வந்து மட்டன் தான். சிக்கன் அந்த சைடா? பாத்தீங்கல்ல எவ்வளவு பெரிய பாத்திரத்துல இவங்க வந்து ஃபுட் ரெடி பண்றீங்க பாருங்க. 400 கிலோ. 400 கிலோ கூட இருக்கு. இங்க பாருங்க ரைஸ் மட்டும் பாருங்க எப்படி குக் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பண்ணிருக்கீங்க ஒரு டைம்? ஒரு ஒரு கல்யாணத்துல பயங்கரமா பண்ணி ஒரே அசனத்துக்கு 400 கிலோ பண்ணிருக்காங்களா ரைஸ்? ஓ மை காட், டபுள் மடங்கு இருக்காது. ஓகே சரி, நான் உள்ள போய் ஒரு ரவுண்ட். போட்டி இருக்கு, போட்டி. சிக்கன். ஓகே, வெளியில வந்து மட்டன், உள்ள வந்து சிக்கன். ஆல் ரைட். பெப்பர் சிக்கன். இதுவும் பெப்பர் சிக்கன் தான். அடுத்து பாயசம். இதுல இதுல என்ன சாம்பார்? இதான் பீட்ரூட் ஜாம். ஓகே, ரசம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது அவியல்ல? ஓகே, அவியலுக்கு தேங்காய் திருவிழா பூமிநாதன் அவர். அப்படியா? பிரதர் ஒரு ஹாய் சொல்லுங்க. இது குளவியல். ஹலோ ஹலோண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். இது என்னதுண்ணா அவியல்? இங்கே பாருங்க அவியல் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு. 2000 பேருக்கு? ஓ, இன்னைக்கு மொத்தம் அப்போ 2000 பேருக்கு சாப்பாடு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. சைவம். இது சைவம்? அதான் சைவம். பாருங்க அவங்க எல்லாம் ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ணி கிச்சனில் இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் தான் வந்து மாஸ்டர். கர்வேல் ராஜ். கர்வேல் ராஜ் உங்கள் பேர். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்கல்ல பயங்கர பயங்கர மேசிவான குக்கிங். அது மட்டும் இல்லாமல் உடல் அவியல் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேள்விப்படுறேன். இல்லை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷண்ணே. தேங்க்யூ ஸோ மச். பை பை. சியூ சியூ அண்ணா. பாப்போண்ணே. 400 கிலோ பண்ணுற பாத்திரமே பெருசாக இருக்கும்ல அப்போ? அது சரியான அகலமாக இருக்கும். பெருசாக இருக்கும். உள்ள ஒரு ரெண்டு ஆள் படுத்துடலாம் உள்ள நீளமாக. அப்போ கிச்சன் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க. அண்ட் வெட்டிங் வைஃப் குக்கிங் அப்போ என்ன சொன்னாங்கன்னா அசனம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அசனம் வந்து எனக்கு ஷூட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் வில் ஷூட் அசனம். அசன சாப்பாடு மேசிவாக பண்ணுவாங்க பயங்கரமாக குக்கிங்கு. கண்டிப்பாக வில் ஷூட் அடி. ஓ, இதுதான் சர்ச்சு. ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஜாலியாக வந்துட்டுருக்கல. ஆக்சுவலாக நான் கிச்சனில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த மட்டன் கிரேவியும் சிக்கன் கிரேவியும் பார்த்தோன்னா அனிதா பயங்கர எக்ஸைட் ஆகிட்டான். நான் வெஜிடேரியன் டே இஸ் டுடே.
ஃபைனலி வெட்டிங் இஸ் ஓவர், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பேண்டு பறந்து பறந்து வாசிக்க போகிறாங்க, ஐ மீன் பறந்து பறந்து ட்ரம்லாம் அடிப்பாங்க பாருங்க. ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு மணமக்களுக்கு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க வெளியே வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், சர்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் சர்ச்சு. வெளியே ஒரு ஸ்டோன் வச்சுருந்தாங்க, அதில் வந்து 1854 போட்டிருந்தாங்க. 1854 நான் வாங்க காட்டுறேன். த ஃபவுண்டேஷன் வாஸ் லெய்ட் இன் 1854 பை எம்சி ஆக்ஸ்டன். அதுக்கப்புறம் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க 1887 11th நவம்பர். அதுக்கப்புறம் இங்கேயும் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட 180 இயர்ஸ் ஓல்டான சர்ச்சு. இங்கே பாருங்க சர்ச்சோட டோர் பாருங்க. டோர் மட்டும் கிடையாது, விண்டோவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே பாருங்க காட்டுறோம், பிரிட்டிஷ் கட்டின சர்ச். ஆல்ரைட், நான் பாட்டி வெளியே போய் வீடியோ எடுத்துருக்கேன். என்னை ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டுருக்காங்க உள்ள, ஐ மீன் நான் நின்று என்ன ஃபோட்டோ எடுக்க வாங்க. உன் கூடலாம் யாருக்கு வேணும் ஃபோட்டோ? என் கூட வேணுமா? இல்லை உன் கூடயும் வேணும். குற்றாலம் போணுமா? நாளைக்கு மதுரை, நாளைக்கு மதுரை போகணும். எனக்கு உண்மையாகவே தென்காசி குற்றாலம்லாம் வரணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. குற்றாலம் போகணும்னா ஓகே, அவங்க கமெண்ட் பண்ணால் நான் வருவேன். சர்ச்சில் ஃப்ளோரிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அந்த டைம் ஆல்மோஸ்ட் 180 இயர்ஸ் ஓல்டில் அந்த டைல்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு. நீ நம்ம வந்து ஸ்க்ராச்சஸ் கூட பார்க்கணும், டைல்ஸ் கிடையாது, இந்த மொசைக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கு, அழகா இருக்குல்ல. இல்ல நின்னு போட்டோ எடுத்துட்டு இருந்த கேப்ல மணமக்கள் போயாச்சு, அந்த மண்டபத்துக்கே போயிட்டாங்க. இவருங்க யாருமே காணோம் சர்ச்சுக்கு வெளியே. குடிக்க இருந்தா நல்லா இருக்கும், ஜூஸ் ஏதாச்சும் நம்ம குடிக்கணும். நல்ல ஜூஸ் குடிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு நாசரேத் போகணும், அனிதா சொன்ன மாதிரி தென்காசிக்கு போகணும், குற்றாலம்லாம் விசிட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா தெரியல, அதுக்கு முன்னாடி இப்ப லைட்டா பசிக்குது, நல்லா சாப்பிட போனோம். ஏய் ஜேடு, நின்னுதுல கையில சார் வாங்கி கொடுத்தது. ஒரு கரும்பு ஜூஸ் கடையை பார்த்தாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஒரு கரும்பு ஜூஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கரும்பு ஜூஸை போட்டுட்டு நம்ம வந்து உள்ளே போவோம். ஆக்சுவலாக வந்து இங்கே அந்த வெள்ளை கரும்பு, நம்ம ஊர்லாம் அந்த வெள்ளை கலரில் இருக்கும், இந்த கருப்பு கரும்பு தான் வருமா. இப்போ கருப்பு கரும்பு ஜூஸ் குடிக்க போகிறோம். தரமாக இருக்கு. ஆல் ரைட், லஞ்ச் டைம். இது அவியல் இல்லை, உடல் போட்டு பண்ணியிருப்பாங்கல்ல அவியல். ஸோ இந்த குக்கிங்கே மேசிவாக இருக்கு. அசை நம்ம டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஷூட் பண்ணி ஆகணும். மட்டன் எப்படி இருக்கு பாருங்க, இது வரைக்கும் வந்திருக்கும்ல நல்லா. இவ்வளவு நேரம் நான் சாப்பிட்டுட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. உள்ள வந்து ஆக்சுவலா என்னன்னா, லாஸ்ட்ல இந்த குடல் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த ஷாட் எடுக்கணும்னு நான் பிளான் வச்சிருந்தேன். சர்ச்சுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் டைம் ஆனதுனால இதை எடுக்க முடியல. சரி வாங்க, நம்ம சாப்பிட போலாம். வாங்க, லெட்ஸ் கோ. Bye.
பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்லாம் நான் வந்து ஓடி ஓடி எடுத்திருக்கேன். பயங்கர வேக வேகமாக சர்வ் பண்ணுறாங்க சாப்பாடு குழம்பு எல்லாமே. மணமக்களை வாழ்த்திட்டு நெக்ஸ்ட் வந்து நான் சாப்பிட போகிறேன். காலையில் எந்த இடத்துல உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோமோ அதே இடத்துல லஞ்சுக்கு உட்காந்துருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த எண்டு வரைக்கும் பந்தி போட்டிருக்காங்க. 150 200 பீப்புள் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம் இந்த பந்தியில். அந்த அளவுக்கு பெருசு. ஆமாம் நீ போனவாட்டி. ஆமாம் இப்போ வந்து இந்த சைடு உட்காந்துருக்கேன். தோட்டப்பள்ளி ஜேடன் உட்காடுறாங்க. ஹலோ ப்ரோ. ப்ரோ இது குடல் அவங்களா? இது இல்லை இல்லை இது நார்மலா? நார்மல் அவை. வரும் பெப்பர் சிக்கனும் மட்டனும். ஓகே இங்கே பாருங்க எவ்வளோ ரைஸ். அப்பா நல்ல வயிறாரே சாப்பிடுங்க. வா. ஆனால் இந்த ஃபுல் ரைஸையும் நான் இப்போ காலி பண்ண அடிச்சு நாக் அவுட் பண்ண போகிறேன். எப்படிமா மட்டன் குழம்பு? மட்டன் குழம்பு வந்துக்கிட்டது. மட்டன் குழம்பு அப்பா. அண்ணே போதண்ணே போதண்ணே. தேங்க்யூ. பீட்ரூட் ஜாம் வருது. பீட்ரூட் ஜாம் சிக்கன் கிரேவி. அண்ணா எப்படி இருக்கு? அப்படியா? என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? மட்டனா சிக்கனா? சிக்கனா. ஐயோ சாரி. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் இலையை மாற்றி போட்டேன். இங்கே பாருங்க இது இந்த சைடு வரணும், இது இந்த சைடு வரணும். எப்படி இருந்தால் என்ன நம்ம இலையை போட்டு சாப்பிட தானே போகிறோம். இலையை மாற்றி போட்டாலும் நம்ம பீஸ்ட் மோட்டில் சாப்பிடுவோம் இல்லம்மா? நீ கரெக்டாக போட்டிருக்கேன். அண்ணி எப்படி இருக்கு? ஆல் ரைட் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கல்யாண பந்தி நான் ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணிட்டேன். இவங்களை வச்சுட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. சாப்பிட்டுட்டு உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். சொல்லுமா நெருங்கியிருக்கேன் நான். ஓகேம்மா ஃப்ரீயாக விட்டுறேன். ஓகேவா? சரி பாய் சொல்லியிருக்கேன். ஆ ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது மீட் பண்ணுறேன். பீஸ் பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த பீஸை பாருங்க மாதிரி இருக்கு மட்டன் பீஸ். டேக்அவே கிஃப்ட்டை வாங்கிட்டான். என்ன இருக்கு? ஒரு பிளேட்டு சாக்லேட்டு. சூப்பர். இன்னொன்று வாங்க வேண்டியதானே? ஃபைனலா வெட்டிங் இஸ் ஓவர். ஈவினிங் ரிசப்ஷன் ஷூட் பண்ணா பண்ணுவேன். அடுத்த வீடியோல உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். பாய் பாய் சி யூ. பாய் 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 ஜேடன். பாய் சொல்லுவோம். பாய் சொல்லுங்க ஜேடன். கோவமா இருக்க பாருங்க. ரெக்கட் பாய் ஆயிட்டான். ஒர்க் இஸ் ஓவர். ஊருக்கு வந்து வெட்டிங் வேலையை வந்து முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து இந்த டைம் நிறைய வெட்டிங் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பார்த்துட்ருக்க சில பேருக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், சில பேருக்கு கல்யாணம் ஆயிருக்காது. உங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கல்ல கண்டிப்பாக நடக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் இல்லையே. ஓகே டன். பாய் சி யூ. நாளைக்கு பார்க்கலாம்.